VRX Magna from Vijay Raja Homes. Apartment starting from 18.99 lakhs. Handover in 12 months. Free BMW bike with every booking. வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் பிப்ரவரி 17ஆம் தேதி திறக்கப்பட இருந்த புதிய தலைமை செயலக கட்டிடத்தில் இன்று அதிகாலை 3 மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டது. எலக்ட்ரிக் வேலைகள் நடந்து வரும் சமயத்தில் மின்கசிவு காரணமாக விபத்து நிகழ்ந்தது. 11 வண்டிகளில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். ₹600 கோடியில் கட்டப்படும் புதிய தலைமை செயலகம் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவின் பிறந்தநாளில் திறக்கப்பட இருந்த நிலையில் இந்த தீ விபத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீ விபத்து வருத்தம் அளிக்கிறது என்றும், திறப்பு விழாவை தள்ளி வைத்து அம்பேத்கர் பிறந்தநாளில் திறக்க வேண்டும் என்றும் தெலுங்கானா பாஜக தலைவர் பண்டி சஞ்சய் எம்பி கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டசபை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்காததை கண்டித்து திமுக எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் பள்ளி சீருடை அணிந்து சட்டசபைக்கு சைக்கிளில் வந்தனர். சபை கூடியதும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் திருக்குறள் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். இங்கிலாந்து ராணி மறைவிற்கு உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து குறித்த தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என திமுக எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர். சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. காங்கிரஸ் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். மாநில அந்தஸ்து நிலைப்பாடு எங்களோட நிலைப்பாடு வந்து உறுதியாக வேணும்ன்றதுதான் எங்க நிலைப்பாடு. தொடர்ந்து நாங்கள் எங்க ஆட்சியில் குரல் கொடுத்துருக்கிறோம், தீர்மானம் போட்டிருக்கோம். அரசின் இன்னொரு விஷயம், புதுச்சேரி மக்கள் எல்லாருக்கும் ஒரு குழப்பம் நிலை தேவையில்ல. புதுச்சேரியில் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் பிஜேபி உட்பட வேணும் தான் நினைக்கிறாங்க. யாரும் வேணான்னு சொல்லலை, தொடர்ந்து எல்லாரும் கேட்டு தான் இருக்காங்க. இது எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் 2 முகம் கிடையவே கிடையாது. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் ஒரே முகம் தான். புதுச்சேரிக்கு மாநில அந்த சோனுன்றது ஆட்சியாளர்லாம் இந்த ஊரை உல்லாசப்புரிய அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அது வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆமாம், புதுச்சேரியினுடைய விஷயம் சம்பந்தமாக திராவிட முன்னேற்ற தலைவரை சந்தித்து நாங்கள் சொல்லி எங்களுடைய எம்பிக்கள் குரல் கொடுப்பாங்க. இந்த மாநில அந்தஸ்து விஷயத்தில் பிஜேபி அரசு, இந்த கூட்டணி அரசு, என்ஆர் காங்கிரஸும் சேர்ந்து அவங்க வந்து இந்த மாநில அந்தஸ்துக்கு வாங்கி தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தாக்கா மாநில தலைவர் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி எங்களால் கொடுக்க முடியாதுன்றாரு, தேவையில்லைன்றாரு. முதலமைச்சர் வந்து வேணுன்றாரு. இது எப்படின்னு தெரியல, முரண்பட்ட கூட்டணியாக இருக்குது. இந்த நிலையில் நம்ம அந்த மாநில அந்தஸ்து விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் இன்னும் எல்லாரையும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி அதை ஒழுங்காக செயல்படுத்தணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இந்த நாடகம் யாரால வந்து தடைபடுதுன்றது எங்களுக்கு தெரியல, அதனால நான் வெளிநடப்பு செய்யறோம். அதே மாதிரி பாலாரும் தேனாரும் ஓடும்லாம் சொல்லியிருந்தாங்க, எதுவுமே நடக்கல நம்ம புதுச்சேரியில. அதனால இந்த, அதாவது இந்த பிள்ளை பள்ளி மாணவர்களுக்கு எல்லாமே எதுவுமே நடக்கல. அதாவது பஸ் கூட விட்டாங்க இப்ப தற்சமயம் அந்த போராட்டம் பண்ண பிறகு, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தரமான பஸ் ஓடல. அதனால நிறைய விஷயங்கள், பொதுமக்களுக்கான விஷயங்கள், ஒரு சில விஷயங்களை பிஜேபி தடையா இருக்கிறாங்க. அதனால இந்த கூட்டணி வந்து அதோட உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தணும்ன்ற கூறி இந்த மாநில அந்தஸ்து விஷயத்தில் இன்னும் அவங்க பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அதுக்கு தீர்வு காணணும்னு சொல்லி நாங்கள் வெளிநடப்பு செய்யணும். அதிகார வர்க்கங்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை குறைச்சிக்கலனாக்கா இது மக்கள் எழுச்சி போராட்டம் மாதிரி மாநில அந்தஸ்துக்கான தேவையை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தணும். இதன் மூலமா தெரிவித்துக்கொள்ளும். நன்றி, வணக்கம். அதிகார வர்க்கம்னா ஐஏஎஸ் படித்த அந்த அதிகாரிகள், அதாவது அவங்க என்னன்னாக்கா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு பாஞ்சியிலிருந்து 20 ஐஏஎஸ் அதிகாரிக்கிறாங்க. ஒரு 2 தொகுதிக்கு ஒரு ஐஏஎஸ் கவனிச்சாங்கன்னா இந்த புதுச்சேரி நகரம் தூய்மையாகவும் எல்லா கட்டமைப்பிலையும் மேம்பட்டு இன்னைக்கு இந்தியாவிலே உதாரணமாக ஒரு மில்லியனில் கூட ஒரு நகரமாக இருக்கும். ஆனால் இல்லை, அதே நேரத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும், அதாவது டவுனில் லிட்டில் இந்தியா, சைனா டவுனு, அதை மாதிரி இருக்கும் இல்லையா. இன்னைக்கு புதுச்சேரி நகரம் எப்படி இருக்குதுன்னாக்கா நார்த் இந்தியன் நகரம் மாரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு எஸ்பி ஒரு இந்திக்காரு, எஸ்எஸ்பி இந்திக்காரு, இன்னும் உயர் அதிகாரிகள் எல்லாம் இந்திக்காரு, இன்னைக்கு அமைச்சரும் இந்திக்காரு. அப்ப நாங்கெல்லாம் வந்து ஒரு மொழி தெரிஞ்சவங்க கிட்ட பேசக்கூட முடியல. மொழி தெரிஞ்ச ஆளுங்கிட்ட வச்சு வேலை வந்தோம். தாய்மொழியில நம்ம பேசி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களை வேலை வாங்கக்கூடிய தகுதி இந்த புதுச்சேரியில இல்லாத போறதுக்கு முக்கிய காரணம் கவர்னர் இதை வந்து மேல் தூக்கி பார்க்கணும், சிறு தூக்கி பார்த்து அவங்க. அதே நேரத்தில் புதுச்சேரிக்கு ஒரு நிரந்தர கவர்னர் போடணும்னு இதை வாயிலாக கேட்டுக்கிறேன். இதனையடுத்து சட்டம் முன்வரைவு மற்றும் கூடுதல் செலவுக்கு அனுமதி பெறப்பட்டதை தொடர்ந்து சட்டசபை நிகழ்வுகளை காலை 9:54 மணிக்கு சபாநாயகர் செல்வம் காலவரையின்றி ஒத்திவைத்தார். இன்றைய கூட்டம் 24 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்றது.
உடுமலை வக்கீல் நாகராஜன் வீதியில் உள்ள ஸ்ரீனிவாச ஆஞ்சநேய பெருமாள் கோவில் கும்பாபிஷேக கணபதி பூஜை அதிகாலை நடந்தது. யாகசாலையில் இருந்து கடங்கள் புறப்பாடாகி கோவிலை வலம் வந்தது. அதைத் தொடர்ந்து கோபுர கலசங்களில் புனித தீர்த்தம் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறை மற்றும் மத்துவ சேவா அமைப்பினர் செய்தனர். மாவட்டம் ஒழுகூர் கிராமம் வடமேட்டு தெருவை சேர்ந்தவர் ஏழுமலை, வயது 48, கட்டிட மேஸ்திரி. இவரது மனைவி கலைச்செல்வி, வயது 38, ஷூ தயாரிக்கும் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். ஏழுமலைக்கு குடிப்பழக்கம் உள்ளதால் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுவது வழக்கம். நேற்று நள்ளிரவில் ஏழுமலை அதிகம் குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். தன்னை தாக்க வந்த கணவரை அருகில் இருந்த கத்தியால் கலைச்செல்வி வெட்டியுள்ளார். இதில் ஏழுமலை அதே இடத்திலேயே இறந்தார். போலீசார் கொலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான பெருநலமா முளையம்மன் சமேத மகாலிங்க சுவாமி கோவில் திருவிடை மருதூரில் உள்ளது. இக்கோவிலை சுற்றி 4 வீதிகளிலும் சிவத்தலங்கள் உள்ளன. இதனால் இக்கோவில் பஞ்சலிங்க தலம் என போற்றப்படுகிறது. இங்கு தைப்பூச விழாவினை முன்னிட்டு விநாயகர், வள்ளி தேவசேனா சமேத முருகன், மகாலிங்க சாமி, பெருநலமா முளையம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் என தனித்தனி தேர்களில் எழுந்தருளினர். பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து பஞ்சமூர்த்திகளை தரிசனம் செய்தனர். இளமையாக்கினார் கோவில். இக்கோவில் சிவபெருமான் சிவயோகியார் வடிவத்தில் வந்து திருநீலகண்ட நாயனார் ரத்தினாசலை தம்பதியினருக்கு திருவோடு கொடுத்து இளமையாக்கியதாக வரலாறு கூறுகிறது. இக்கோவில் வெளிப்பிரகாரத்தில் இருந்த திருநீலகண்ட நாயனார் மற்றும் ரத்தினாசலை தம்பதியினர் சிலை காணாமல் போனது. சிவனடியார்கள் கொடுத்த புகாரின் பேரில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அகில இந்திய அளவிலான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்கும் 11வது அகில இந்திய பேரா வாலிபால் போட்டி தஞ்சையை அடுத்த தனியார் பல்கலைக்கழகத்தில் 3 நாட்கள் நடக்கிறது. போட்டியை கல்வி அமைச்சர் மகேஷ் தொடங்கி வைத்தார். போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா உள்ளிட்ட 22 மாநிலங்களில் இருந்து 30 அணிகளைச் சேர்ந்த 450 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். தேர்வாகும் வீரர்கள் இந்திய அணிக்காக எகிப்தில் உலக அளவில் நடைபெறும் பாரா ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடுவர். நிகழ்ச்சியில் கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், எம்எல்ஏக்கள் சந்திரசேகரன், நீலமேகம், மேயர் ராமநாதன், தமிழ்நாடு பாரா வாலிபால் சங்க மாநில தலைவர் ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மா
மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருவதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் 400,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். தற்போது அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் திருவாரூர், கூடூர், கானூர், நன்னிலம், குடவாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக உள்ள 90,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் சாய்ந்துள்ளன. பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களை வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கணக்கெடுக்க மாவட்ட வருவாய் அலுவலர் சிதம்பரம் உத்தரவிட்டுள்ளார். மாவட்ட வேளாண் உதவி இயக்குநர் தலைமையில் அலுவலர்கள் கணக்கெடுப்பு பணியை இன்று தொடங்கினர். புதுச்சேரி நகரப்பகுதியின் சட்டம் ஒழுங்கு பிரிவு சீனியர் SP தீபிகா. இவர் மீது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் NR காங்கிரஸ் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சந்திர பிரியங்கா, MLAக்கள் ஆறுமுகம், ரமேஷ், பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் இன்று புகார் செய்தனர். அவர் முதல்வர் ரங்கசாமிக்கு மரியாதை தருவதில்லை என்றும் MLAக்களின் பரிந்துரைகளை ஏற்பதில்லை என்றும் தெரிவித்தனர். இதையடுத்து அமைச்சர் நமச்சிவாயம் தலைமைச் செயலர் ராஜீவ்வர்மா, IG மனோஜ்குமார் லால் ஆகியோரை அழைத்து விசாரித்தார். தஞ்சாவூர் மாநகராட்சியில் 51 வார்டுகள் உள்ளன. வார்டுகளின் சாலை வசதி, மின் வசதி, பாதாள சாக்கடை திட்டம் உள்ளிட்டவை குறித்த புகார்கள் அலுவலகத்தில் பெறப்பட்டன. இவற்றை எளிமையாக்கி மக்களின் புகார்களை இணையதளம் மூலம் முன்பதிவு செய்யும் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. smarttanjai.com என்ற இணையதள சேவையினை மாநகராட்சி மேயர் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம், ஆணையர் சரவணகுமார் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். இந்த இணையதள புகார் வசதி தஞ்சை மாநகராட்சியில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்மார்ட் தஞ்சை அப்படின்ற வெப்சைட் நம்ம டிசைன் பண்ணி இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு திட்டமாக இது இருக்கும். என்னென்னா, மக்கள் ஒரு சாலை குண்டு குழியுமாக இருக்குது அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இதில் டிசைன் பண்ணி அனுப்பலாம். அதே மாதிரி குப்பை அள்ளப்படாமல் இருக்குது, அல்லது நாய்கள் பிடிக்கப்படாமல் இருக்குது, மாடுகள் அச்சுறுத்தல் இருக்குது, அப்புறம் மின்விளக்கு எரியாமல் இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதுனாலும் அதில் வந்து அந்த புகைப்படத்தோடு அவங்க பதிவிடலாம். அப்படி பண்ணால் ஒரு நாள் கூட 24 மணி நேரம் கூட நாங்கள் நேரம் கொடுக்காத அளவிற்கு உடனடியாக அந்த அதிகாரிகள் சென்று அந்த குறைகளை நிவர்த்தி செய்வார். அதே மாதிரி மக்கள் வந்து இப்போ அவங்க கொடுக்கக்கூடிய விண்ணப்ப படிவங்கள் இருக்குது, அவங்களோட கோரிக்கை எந்த அளவு நிறைவேறிக்கிறது என்பதை ட்ராக் பண்ணலாம். இந்த ரொம்ப முக்கியமானது, ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் அப்படின்னா அந்த எந்த ஃபைல் எந்தெந்த டேபிளில் இருக்குது, அந்த அதிகாரிகள் பேர் என்ன, முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது வரைக்கும் வரும். முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு உடனே ரிப்போர்ட் போயிடும். இந்த வெப்சைட் வந்து இதை முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய விஷயம், எல்லாருமே உட்கார்ந்த இடத்துல இருந்த இடத்துல அவங்களுக்கு எல்லா விதமான பணிகளும் நடைபெற வேண்டும் தான். இந்த நம்ம ஸ்மார்ட் தஞ்சை அப்படின்ற ஒரு வெப்சைட்டை நாங்கள் கிரியேட் பண்ணுவோம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் மங்களாம்பாள் அரசு நிதி உதவி பெறும் நடுநிலை பள்ளியானது இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் தமிழக முதலமைச்சரின் எண்ணும் எழுத்து திட்டத்தின் கீழ் பள்ளி சிறுவர், சிறுமியர், போலீஸ், செவிலியர், இராணுவ வீரர், கொத்தனார், சமூக ஆர்வலர், வழக்கறிஞர், தபால்காரர், சமையல்காரர், டைலர் போன்ற வேடங்களை இட்டு பணிகள் குறித்து விளக்கி கூறி அசத்தினர். பொள்ளாச்சி அருகே கூலநாயக்கன்பட்டி கிராமத்தில் 250 ஆண்டு பழமையான சின்ன முத்தைய சுவாமி, பொம்மைய சுவாமி, ஜக்காளம்மன் கோவில்கள் உள்ளது. இந்த 3 கோவில்களையும் கம்பளத்து நாயக்கர் சமுதாயத்தினர் பராமரித்து வருகின்றனர். கோவிலுக்கு சொந்தமான 48 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகின்றனர். கோவில் நிலத்தை குத்தகைக்கு விடுவதாக இந்து அறநிலையத்துறை அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கம்பளத்து நாயக்கர்கள் ஊர்வலமாக வந்து கலெக்டர் ஆபீஸ் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கலெக்டர் பிரியங்காவை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். மயிலாடுதுறை அருகே ராகு கேது பரிகாரஸ்தலமான கோடங்குடி கார்கோடகநாதர் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்தது. முற்காலத்தில் சப்தம் மற்றும் அஷ்டநாகங்களில் ஒன்றான ராஜநாகமான கார்கோடகன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க சிவபெருமானை பூஜித்து பாப விமோக்ஷனம் பெற்ற ஸ்தலம் என்பதால் இத்தலம் கார்கோடகன்குடி என்றும் வழங்கப்பட்டது. பின்னர் மருவி தற்பொழுது கோடங்குடி என அழைக்கப்படுகிறது. இக்கோவிலில் கடைசியாக 2008 கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்த பணிகள் தொடங்கி முடிந்தது. புதன்கிழமை காலை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜை தொடங்கியது. இன்று பூஜைகள் முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர்.